அட வணக்கம் மக்களே, இது உங்களுடைய மொக்கையினின் சேனல் மற்றும் நான் உங்களுடைய காலை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான விஷயமும் சேர்ந்து ஒரு அருமையான கேம் பிளேயும் சேர்த்து வச்சே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே கூட பல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ரைட், இந்த அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நேம் கொடுத்துருக்கோம். நம்ம சும்மா பார்த்தீங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டில் கேடி குறையிறது ரொம்ப தோத்துகிட்டே இருக்குதுன்னா இந்த அக்கௌண்ட் போயிட்டு சும்மா நான் போய் விளையாட ஆரம்பிச்சிருவேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு வேறு எதுக்காகவும் இல்லை. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லவ் ஓபியை பார்த்தீங்கன்னா பொட்டி போட்டு விட்டார்கள். பொட்டி போட்டவுடனே ஒன்றை பொட்டி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட்டு கூட இருக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் லாக் பண்ணி தந்திர வேலையை பார்க்கிறான் கேடி பெக்கர். அடேய், உள்ளே வந்து நான் உன குமரகஞ்சு கையிறேன்னு பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹெட்ஷாட் வச்சு முடிக்கவும் அவனுடைய டீம்மேட் பார்த்தீங்கன்னா பறந்தடித்து ஓடி வந்துட்டு இருந்துறான். ஸோ காரெல்லாம் வச்சுருக்கோம் வேறு லெவல் போடணும். அவள் தான் பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். டீம்மேட்டையும் பார்த்தீங்கன்னா அடித்து சதச்சிடலான்றக்காக ஓடிக்கொண்டு அப்படியே அடித்து பார்த்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கில் அடிச்சிருப்போம். வேறு லெவல் கேம் பிளேவாக இருக்கும் கைஸ். மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா சும்மா கையிலே குத்தி கொள் பண்ணி கொள்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கூட இல்லை, அவனை வந்தால் கையில் குத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னமோ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கட்டும். எம்ஜி இஸ்போர்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எம்ஜி இஸ்போர்ட்ஸ் இப்போத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபார்ம் ஆகிட்டு வரோமான்னு தெரியல, பட் வந்துட்டு இருக்கும். எங்களால் முடிஞ்ச முயற்சியை போட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி இஸ்போர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாடை உருவெடுத்து கொண்டு இருக்கிறோம். முடிந்த அளவிற்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ்லேயும் எங்களோட நேமை வந்து பதிய வைக்கணும்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பதிய வைப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் ஆடணும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு விருப்பம் ஆசை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் ஆடணும் ப்ரோ, ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது, இஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்கில்டு பிளேயர், எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்யூ இருக்குது, எனக்கு கன் பவர் நிறையா இருக்குது அப்படின்றவங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம், கிளானுக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லலாம். கிளானுக்கு ஆள் எடுக்கிறதோட இது பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸுக்கான ஆள் எடுக்கிறது. ஓகேவா, எங்களுக்கு ஒரு மெயினான ஒரு லைனப்பாக இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா லைனப் வந்து சேஞ்ச் ஆகும். முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லைனை பொச்சிக்கணும் எனக்கு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா மேட்சஸ் ஒரே நாளில் இருக்கிறதுனால எங்களால் ஒரு மேட்ச் விட்டு தான் இன்னொரு மேட்ச் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனப்பே தேவைப்படும் எங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா எம்ஜி ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அறுவலை போட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆடியோ அடி புடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் போட்டு சதித்து விட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காடையும் ஷெரீனையும் பார்த்தீங்கன்னா போட்டு சதிச்சிட்டாங்க. நம்ம இப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்கோம், 1v22 அளவு இருக்குது. அதனால தான் அப்படி சும்மா சொல்லி விட்டேன். சொல்லி விட்றதை நான் காசாக பண்ணமா, 8 கில்லு தானே அடிச்சிருக்கேன், நிறைய பாட்டு நிறைய பிளேயரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல எவனுமே தலையை காட்டமானால் தலையை காட் பண்ணாலும் தலையை காட்டினாலும் ஓடிடுறானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஸ்பீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே அடி வாங்குறானுங்க, ஓடுறானுங்க, அடி வாங்குறானுங்க, ஓடுறான். தூக்கு பார்த்து கைஸ், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி வீடியோ போகிறேன். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா ஒர்க் இருக்குது, எக்ஸாம்ஸ் நிறையா, இஸ்போர்ட்ஸ் மேட்சஸ்ஸு. நைட் டைமில் தான் நான் வீடியோ ரெடி பண்ணுவேன், பட் பார்த்தீங்கன்னா நைட் டைம் எங்களுக்கு எப்பயுமே எப்போ எந்த மேட்ச் எல்லா மேட்சுமே நைட் டைமில் தான் வச்சுருக்காங்க. சில மேட்சஸ் தான் ஒன்று ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடா பரதேசி பயலே, இங்கே ஒன்று சொல்கிறதுக்குள்ளே இந்த நாய் இவனுங்களுக்கே நேரம் போட்டு செத்து போயிட்டாருங்க. ஓ மை கார், வேறு லெவல் கை கை தட்டணும் இவனுங்களுக்குலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திருச்சி விட்டாச்சு இவனுங்களை, இவன் ஆளுங்களுக்கே இவனே நேரம் போட்டு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாருங்க. நமக்கு நேரம் அப்படியே ரன்னிங் நேரம் போடுவார், புளுத்தி போடறே கெளுத்தி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்துட்டு MK14 எடுத்து வெறியாக பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் இந்த இடத்த விட்டுட்டு. ஸோ அந்த ட்ராப் பண்ணுறதை MK14 வந்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே மல்லேக்கா போய் பார்த்தீங்கன்னா 11வது கிலோ பார்த்தீங்கன்னா இது ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஓடுற கிளியும் நாங்கள் விடமா விட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளியும் எடுத்தாச்சு. ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நல்லா ப்ளே பண்ணுறவங்க நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்
அது கிடையாது, ஏஜ் லிமிட்டே கிடையாது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸ்கில்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும், கிளானுக்கு எடுக்கும்போது கேடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில தேவைப்படும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கில்டு பிளேயர்ஸ் எல்லாம் வாருங்கள், வரவேற்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபைட் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, நமக்கு ஒரு ஓசிக்கில் பஜனை அடித்து விடலாம். பஜனையோ பஜனை. ஓகே, பார்த்தீங்கன்னா பஜனையை அடித்து முடித்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படுத்து கொண்டிருக்கும் நிலைமையில் அவ்விடத்திலிருந்து ஒரு பிளேயர் நம்மளுடைய தலை மேலே தலா தலான்னு வைத்து விட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாபிலே ஏழே பேர் தான் இருக்காங்க. நம்மளுடைய அடி இடியே போல விழுந்திருக்க காத்து கொண்டிருக்கிறது. ஸோ பார்த்து மகிழங்கள் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா கேம் பிளே மாட்டேஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. என்னதுக்காகனா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது, நான் எதுவும் பண்ண முடியாது. கேம் பிளே மாட்டேஜ் பின்னாடி போட்டு தான் ஆகணும். சோப்படா சொல்லிட்டேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அடிச்சு நம்ம பிடிச்சிட்டு போகுது, சும்மாவே இல்லாமல் ஃபுல்லாக கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடேனா, அதனால் கொஞ்சம் அடிச்சுக்குது ஸ்டோரேஜ். வேறு ஒன்றும் இல்லை. அதாகப்பட்டது என்னவென்றால் இப்போது ஒரு எனிமியை பார்த்தீங்கன்னா காரோடு ஏற்றிறேன். அதுக்கப்புறமா காரோடு ஏற்றியும் அவன் பார்த்தீங்கன்னா சாவு இல்லாத காரணத்தினால் நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப காரை விட்டு அவனை ஏற்றிடலாம். அவன் டீம்மேட்டையும் நான் பார்த்துட்டேன், பட்டு திரும்ப ஒரு ரொட்டேஷன் போட்டானா நம்மளை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி அனுப்பிடுவானுங்கோ. அதனால் நம்ம இப்போதைக்கு ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஜோனுக்குள்ளே போயிட்டு ஜோனை பிடிச்சி வச்சு சும்மா டும்பா அப்பா டும்பு கூட பார்த்தா பார்த்தீங்கன்னா இப்போ அடித்து டொமில் டொமில் செதற விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள் ஒரு களவாணி பையில் உள்ளே நுழைந்து விட்டான். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபஸ்ட் எய்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோலாம் எடுத்து வச்சுக்கணும், பட் இந்த கேம் பிளேயில் எடுக்கலை. பாட்டில் அப்பியான்னு கேட்காதீங்க, ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேயும் ஏசி கிட்ட ரீச் பண்ணியாச்சு. பாட்டில் அப்பிலாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை மக்களே. ஸோ ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நேர த்ரோ பண்ணியாச்சு, இன்னொருத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கடா. எங்கே ஓடுவே தம்பியை வந்து தான்ப்பா ஆகணும், எங்கே முடியுமா? அடாப்பா எம்கே முடியல, அவ்வளோ புல்லட் ஆச்சு, நீ தப்பிக்கிறியா? ஓ மை காட், யார் சாமியவன் இவ்வளோ நேரம் தப்பிச்சிட்ருக்கோம், ஹேக்கி போட்டானோ? ஏய், நாங்கள்லாம் ஹேக்கு போடாமே ஹேக்கர்ரா, ஜீரோ ரீகாயில் தெரியும்ல கமெண்ட் செக்ஷனில். அந்த பையன் இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் ஜீரோ ரீகாயில்ட்ட பெருமை படுத்தி விட்டார்கள். ஸோ அதுக்கெல்லாம் மிக்க நன்றி எல்லாருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக லூட் அடிச்சிருக்கானுங்க. நம்ம இப்போதைக்கு எனிமியை மட்டும் அடித்து துவச்சிடலான்னு பார்க்குறதுக்குள்ளே ஒரு ஹெட்ஷாட் விழுந்தது. அப்படியே தான் தருதில் தப்பிச்சிட்றானுங்களே. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸ் அவன் கொடுக்குறான்ன்றது வேறு லெவலில் ரெஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே தம்பி தலைவர் உயிரோட விட்டால் வேலைக்காகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைமா பண்ணி விட்டுடலாம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, அவரோட ரெஃப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்ம நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் போட்டு அவனை பார்த்தீங்கன்னா அடித்து உடிச்சு விட்டுலாம். ஸோ ஏடெக்ஸை போட்டு ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறேன் நான், இங்கே இருக்க வேண்டிய ஆலையில் காலை பண்ணியெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி எனிமி நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று. ஸோ 17th கில் வேறு லெவல் வெறித்தனம். அப்படி எப்படி எப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து MK14 வைத்து முடித்து விட்டாச்சு. ஸோ MK14 இஸ் ஆல்வேஸ் ஓபி ப்ரோ. ஸோ MK14 ஆப்போனண்ட்டாக எவனும் வர முடியாது, யாரும் வர முடியாது, எப்படி வட்டவனும் வர முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். MK14 சும்மாவா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எனிமி வந்துட்டான். இவனை பார்த்தீங்கன்னா நான் பிஸ்டலில் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் கன்று வச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் ஆட்டை காட்டிகிட்டு இருந்தேன், டீமெட்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனை முடித்து விட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இஸ் மக்களே, மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ்களை அப்லோட் செய்வதற்கு என்னால் முடிந்தவற்றை நான் செய்கிறேன், உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் செய்யுங்கள். ஓகேவா? தேங்க் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் குட் டே டுமாரோ. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை பை. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Take
Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Honesty is a one-way gate to hell. I wanna taste concern.